அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிஸ் எப்படி ஆவச்சுக்கிற பாருங்க. ஒரு சிம்பிளான மெத்தடு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்க, போட்டிருக்கேன்னா இது டீட்டா, இது 90, ஆட்டோமேட்டிக்கலி இது என்ன இருக்கும், 90 - தீட்டா பார்த்துக்கோங்க. இப்போ சைன் தீட்டானா ஃபார்முலா ஆப்போசைட் பை ஹைபாட்னஸ். நான் இது சைன் தீட்டா பை 1 சைன் தீட்டா தான் பார்த்துக்கோங்க. இது சைன் தீட்டா, வாட் இஸ் காஸ் தீட்டா, அட்ஜன் சைட் பை ஹைபாட்னஸ் பார்த்துக்கோங்க. அது காஸ் தீட்டா பை 1 வந்து காஸ் தீட்டா வந்துடும் பார்த்துக்கோங்க. அப்போ இது சைன் தீட்டா, இது காஸ் தீட்டா, இதை 1 வச்சுருக்கேன். இப்போ கவனிங்க, வாட் இஸ் டேன் தீட்டா, ஆப்போசைட் பை அட்ஜன் சைட். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டேன் தீட்டா பார்த்துக்கோங்க. அதே போல் பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து சம் ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் பார்த்துக்கிங்க. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 முடிஞ்சு போச்சு. அதே போல் வாட் இஸ் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. வாட் இஸ் 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா முடிஞ்சு போச்சு. அதே போல் பாருங்கள், இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 90 - பார்த்தீங்களா, வாட் இஸ் சைன் 90 - தீட்டா, இதுக்கு ஆப்போசிட் என்னது, காஸ் தீட்டா பை 1. அப்போ சைன் 90 - ஈக்குவல் டு காஸ் தீட்டா. வாட் இஸ் காஸ் 90 - அட்ஜன் சைட் பை ஹைபாட்னஸ் சைன் தீட்டா. வாட் இஸ் டேன் 90 - ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட், இதுக்கு ஆப்போசிட் வந்து இதான் காஸ் தீட்டா, அட்ஜன் சைட் வந்து சைன் தீட்டா பார்த்தீங்க, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, தட் இஸ் காட் தீட்டா பார்த்தீங்க, முடிஞ்சு போச்சு. இதே போல் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த சைன் தீட்டா பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சைன் தீட்டா டிவைட் பண்ணி போகிறாங்க. வாட் இஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டா, முதல் முதல் காஸ் தீட்டா டிவைட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து. வாட் இஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டேன் தீட்டா. வாட் இஸ் 1 - காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா. வாட் இஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா, 1. நல்லா கவனமாக கவனிங்க, இது ஃபுல்லாகவே காஸ் தீட்டாவில் டிவைட் பண்ண போகிறேன். வாட் இஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டேன் தீட்டா. வாட் இஸ் 1 - காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா. வாட் இஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா, 1. இப்போ பாருங்கள், பை ரைட் ஆங்கிள் என்ன இருக்கும், பித்தாகரஸ் தியரம் அப்படி என்ன இருக்கும், டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, ஆர் 1 + டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே போல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 வந்துடும். அதே போல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா. இதே போல் பாருங்களேன், இதை வந்து எல்லாத்தையும் சைன் தீட்டா டைவெட் பண்ணுங்கள். வாட் இஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டா, 1. வாட்ஸ் 1 - சைன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா. வாட்ஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காட் தீட்டா. இதுக்கும் பாருங்கள், 1 - காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே போல் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே போல் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா. மாணவர்களே, ரொம்ப சிம்பிளானது பாருங்கள், ட்ரையாங்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சைன் தீட்டா காஸ் தீட்டா 1, அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சிங்கன்னா எல்லா ஐடென்டிட்டிஸும் ஈஸியாக வரும் பார்த்தீங்க. நன்றி மாணவர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.